ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு முன்னால ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீமடத்தில் சுஹாசினி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாள். பரமாச்சாரியா முன்னிலையில் நடக்கிற பூஜைங்கிறதால எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு எல்லோரும் பரபரப்பாக ஏங்கி கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரே ஒரு பொம்மநாட்டி மட்டும் ரொம்ப சோர்வாக அசிரத்தையாக இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா. 30-35 வயசு தான் இருக்கும். 50 வயதுக்காரர்களே சுறுசுறுப்பாக ஏங்கி கொண்டிருக்கிறச்சே அவள் இப்படி நின்னது பலருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. சிலர் அவளை பார்த்துட்டு, இதோ அவளை பாரு, பூ இல்லாமல் பொட்டு வச்சுக்காம இவளையெல்லாம் யார் இங்கு வர சொன்னா அப்படி என்று முனைகினா. சிலர் அவளுக்கு தர பூவும் பொட்டும் எடுத்துட்டு போனா, ஆனால் அவள் அதை கவனிக்காத மாதிரி நாசுக்காக நகர்ந்துட்டா. பூஜைக்கான ஏற்பாடுகளை விட அவளை பற்றின பேச்சே கொஞ்சம் அதிகமாக இருந்த சமயத்திலே அங்கே வந்தார் பரமாச்சாரியா. கூட்டமும் மொத்தமும் சட்டுன்னு அமைதியாயிடுத்து. அருள் ததும்ப வந்த உட்கார்ந்த ஆச்சாரியா சொத்தும் முத்தும் ஒரு தரம் பார்த்துவிட்டு அந்த பொம்பளையை கூப்பிட்டு வர சொன்னார். பவ்யமாக வந்து அவர் முன்னால் நின்னா அந்த பொம்பளை, சுஹாசினி பூஜை நடக்கிற இடத்திலே நீ மட்டும் இப்படி மூலி நெத்தியோடு இருக்கலாமோ? இந்தா இதை இட்டுக்கோ. கை நிறைய குங்குமத்தை எடுத்து நீட்டினார் பரமாச்சாரியா. வேண்டாம் பெரியவா, நான் குங்குமம் இட்டு கொள்ளக்கூடாது என்று அலறி சொன்னவர் அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். என்னோட ஆத்துக்காரர் இந்திய இராணுவத்திலே இருந்தார். 6 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு மிலிட்ரியிலிருந்து ஒரு கடுதாசு வந்தது. பார்டரில் இருந்த ஒரு சண்டையிலே அவர் செத்து போயிட்டார்னு எதிரிகள்கிட்ட சிக்கிண்டு அவரோட உடல் கூட கிடைக்கவில்லை என்று எழுதியிருந்தார். எனக்கு லோகமே இருண்டெடுத்து இருந்தாலும் மனசை திடப்படுத்தி கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாவை எல்லாம் செஞ்சிட்டேன். அவரோட ஆன்மா சாந்தியடைய நான் இன்னும் அவருக்கு செய்ய வேண்டிய கர்மா என்னன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்கே வந்தப்புறம்தான் இப்படி ஒரு பூஜை நடக்கிறது எனக்கு தெரிஞ்சது. இந்த சமயத்திலே நான் இங்கே இருக்கிறது தப்புத்தான். மன்னிச்சிருங்கோ, நான் இன்னொரு நாள் வந்து கேட்டுக்கிறேன் என்று கைகூப்பி நமஸ்காரம் பண்ணினா. சட்டுன்னு சில வினாடி கண்ணை மூடிண்டார் பெரியவா. அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அங்கே இருந்த பலரும் அவ மேலே பரிதாபப்பட்டா. மெதுவாக நடந்து வெளியிலே போக தயாரான அந்த பெண்மணி, உன்னை யாரு போக சொன்னா? நீ இங்கே தாராளமாக இருக்கலாம், பூஜையிலும் கலந்துக்கலாம். உன்னோட ஆம்படையான் உசுரோடத்தான் இருக்கார் பெரியவா. குரல் கேட்டு சட்டுன்னு திரும்பி வந்தவக்கிட்டே நிறைய குங்குமத்தை எடுத்து கொடுத்தார் பரமாச்சாரியா. கை நடுங்க, உடல் சிலர்க்க கண்ணிலே ஜலம் முட்டிண்டு வழிய பெருமூச்சு வாங்க அதை வாங்கி நெத்தி நிறைய இட்டுண்டா அந்த பெண்மணி. மகா பெரியவாவோ அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே மறுவார்த்தை எழுமா? எல்லோரும் அந்த பெண்ணிற்கு மஞ்சள் குங்குமம் புடவிரவிக்கை துணி திருமாங்கல்ய சரடு புஷ்பம் எல்லாம் தந்து பூஜையில் கலந்து வச்சா. அடுத்த வெள்ளிக்கிழமை மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா அந்த பெண்மணி. பெரியவா ஒரேடியாக போயிட்டாருன்னு நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த என்னோட ஆத்துக்காரர் உங்கள் ஆசீர்வாதத்திலே இதோ உசுரோடு வந்துட்டார். இந்தியாவோட பார்டரில் காவலுக்கு இருந்த அவர் எதிரிகளோடு நடந்த சண்டையில் குண்டடி பட்டு விழுந்துட்டாரா? இவர் செத்து விட்டதாக நினைத்து இழுத்து கொண்டு போய் எங்கேயோ மலைமேல் வீசி விட்டு போயிட்டாலாம். எதிரிகள் நம்ம நாட்டு வீரர்கள் ஒரு வாரம் தேடி அலைந்துட்டு உடல் கிடைக்காததால் இறந்து விட்டதாக தகவல் சொல்லிட்டா. ஆனால் மலைமேல் கிடந்த அவரோட உடலை கொஞ்சம் நெஞ்சம் முசுறு ஒட்டி கொண்டிருந்திருக்கு. யாரோ மலை ஜாதிக்காரர் பார்த்துட்டு ஏதோ வைத்தியம் பண்ணி பிழைக்க வைத்திருக்கா. அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்படியோ தடுமாறி தத்தளித்து ஆற்றுக்கு வந்து சேர்ந்து விட்டார். இன்னைக்கு எனக்கு குங்குமத்தை கொடுத்த நீங்கள் தான் மலைவாசி ரூபத்திலே இருந்து அவரை காப்பாற்றிருக்கேன். தழுதழுப்ப சொன்னால் ஆற்றுக்காரரோடு சேர்ந்து ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. மென்மையாக புன்னகைச்ச ஆச்சாரியா, மலைவாசின்னா யாரு? சாதா மலைவாசம் பண்ணுற அந்த பரமேஸ்வரன் தான் மலைவாசி. அவன்தான் உன் ஆத்துக்காரரை காப்பாற்றியிருக்கான். அதனால் இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது, க்ஷேமமாக இருங்கோ. கை நிறைய குங்குமத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். சந்தோஷமாக வாங்கி நெத்தி நிறைய ஏற்றுண்டு ஆனந்தமாக புறப்பட்டார் இந்த தம்பதி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.